ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்னட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்க. மில்லட்ஸில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், அதில் சோள தோசையும் ஒன்று. அதுக்கான மாவு தான் நான் நைட்டே அரைச்சி வச்சுட்ருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஸோ அந்த வேலை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், மாவு வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, தோசை செமையாக வரும். இதுக்கான ரெசிபியில் ஏற்கனவே போட்டுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் கொஞ்சம் பொடி கூட போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இந்த கருவேப்பிலை பொடியிலாம் அரைச்சிருந்தப்போ அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கடகடன்னு சாப்பிட்டுட்டு கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீரோ பக்கம் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலை தான் உங்களுக்கு சைட் பை சைடில் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் நிறைய நான் வச்சுருக்கேங்க. நான் நிறைய கட்டவே மாட்டேன், பட் கல்யாணத்துக்கு அம்மா நிறைய சாரீ வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்டோர் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது சாரீஸ் நிறைய வாங்கிட்டே இருப்பேன். கட்டுறது பிடிக்கும், பட் டெய்லி கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் க்ரீன். ஸோ அதில் சில சாரீஸ் எல்லாம் கலெக்ஷன் ரொம்ப நிறைய வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு டிசைனில் வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யானை போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீ சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின சாரீ, அப்படியே புதுசாக பத்திரமா வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில். இது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்த சாரீ. ரொம்ப அழகான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து அழகாக வச்சுருப்பாங்க பாருங்கள், கோல்டன் வித் அந்த பர்பிள் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சாரீ ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 ருபீஸ் தாங்க. சரவணாவில் ஒன் டைம் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் ரொம்ப பிடிக்கும். பிளெயின் சாரீல கொஞ்சம் லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும் அது. இந்த சாரீ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பொங்கல் டைமில் நான் ஏற்கனவே இது போட்டிருக்கேன் ஷாப்பிங் ஹாலில். ஸோ அந்த சாரீ தான் டபுள் கலர் வரும், பெரிய பார்டர் மாதிரி வரும், பிங்க் வித் இந்த லைட் க்ரீனிஷ் கலரில் ரொம்ப அழகான டிசைன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது. இது ஒரு சிம்பிளான சாரீ தாங்க, நார்மலாக ரஃப் யூஸ்க்கு வீட்டுக்கு கட்டுற சாரீ தான். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் அது. இதுவும் நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பேர்ட் பிரிண்டடில் சாரீ, செம்ம டிசைனுங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன 200 ருபீஸ் தான் நினைக்கிற ரேட்டு, ரொம்ப கம்மி ரேட் தான். பட் சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் போட்டிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப அழகான டிசைன் தான். இந்த சில்வர் காம்பினேஷன் ரொம்ப சிம்பிளாக நல்லா இருக்கும். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆக போது கிட்டத்தட்ட இதை வாங்கி நான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்பப்போ கட்டுவேன், பட் இந்த மாதிரி சாரீஸை நான் மோஸ்ட்டாக கட்டுவேன். இந்த மாதிரி சாரீலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறப்போ நம்ம கட்டலாம். பிகாஸ் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நெட்டட் டைப்பில் இருக்கும். இதுக்கு பிளவுஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் தைச்சிருப்பேன். அது தனியாக உங்களுக்கு வேணும்னு நான் காமிக்கிறேன். இது வந்து என் சிஸ்டர் கல்யாணத்துக்கு எடுத்திருந்த சாரீ. நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே மாதிரி போட்டிருந்தோம். இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீகாக் பிரிண்ட் போட்டு இந்த க்ரீன் கலர் காம்பினேஷன் வித் ப்ளூ சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்த சாரீ, ரொம்ப அழகான சாரீ, கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது இந்த அந்த ஸ்டோன் மிரர் ஒர்க்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரெட் காம்பினேஷனோட. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சாரீ. ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கள் அம்மா வந்து க்ரீன் கலரில் ஒரு சாரீ கொடுத்தாங்கன்னா இதுதான். ரொம்ப நாளாக வச்சுருக்கேங்க, இதை நான் கட்டவே மாட்டேன். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெவி ஒர்க்காக இருக்கும். இது வந்து அம்மாவோட சாரீ, கொஞ்சம் சென்டிமெண்ட்டை நான் பத்திரமா எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது. ஸோ அது உங்கள்கிட்ட கண்டிப்பாக காமிக்கணுன்ட்டு காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அழகான டிசைன், பழைய மாடல் தான், பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஸோ பீரோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு லன்ச் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம கடைக்கடன் குக்கிங் பண்ணிட்ட பிறகு க்ளீனிங் ஒர்க் கண்டினியூ பண்ணலான்ட்டு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சூப்பர் மெனுங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் கீரை மசீல் மாதிரி பண்ணலான்ட்டு. கீரை வந்து என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்குள்ளே க்ளீனிங் ஒர்க் நான் கொஞ்சம் இந்த பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பண்ணி முடிச்சோடனே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாப்பாடு வடித்து வச்சுட்டேன். ஸோ அந்த பக்கம் வந்து கீரை நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை மசீல் ரொம்ப பேசிக்கானது தான். ஸோ அதை இந்த பக்கம் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு அதை பற்றி பெருசாக ஒன்று நான் காமிக்கல. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக எடுத்துக்கோங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நாளாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கேஸை ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காவை நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை வதக்க போகிறோம். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள். பெரிய வெங்காயம் வந்து அப்புறமா குழம்பு செய்யும் போது நீங்கள் வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் மசியிலும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சின்ன வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். அப்புறமா மிளகு சீரகம், மிளகு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன்னா சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் 2 தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம், அதுக்கான ஐட்டம்ஸ் தான் இது. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சது குழம்பு மிளகாய்த்தூள், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வதக்கணும் பாருங்கள், அதே சட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நிறைய ஊற்றிருந்தேன். ஸோ அதிலே நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய்னா எண்ணெய் நிறைய இருக்கணுங்க. ஸோ உங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை ஊற்றிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு நம்ம ஏற்கனவே இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தாளித்து கொட்டிட்டேன். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் திக்காகும், அந்த டைமில் நம்ம கத்திரிக்காவை போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மசியலும் ரெடி, கத்திரிக்காய் குழம்பு ரெடி, சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டாச்சு. லஞ்ச் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஏற்கனவே போன வ்ளாகில் வந்து இந்த பார்ட்லேருந்து க்ளீன் பண்ணதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ட்ரே பார்த்திங்கன்னா குட்டீஸோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான ட்ரே. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது எடுத்து வைக்கணும். ஸோ அதெல்லாம் நல்லது, ரெண்டுமே காலி பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று அயன் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்குன்ற மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெளியே போட்ட ட்ரெஸ்ஸு, குட்டிஸோட ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு எல்லாத்தையுமே அழகாக இந்த புக் ரேக் மாதிரி அடுக்குவோம் பாருங்கள், அந்த மெத்தடில் அடுக்கி வச்சுட்டேன். டிஷர்ட் பெரியவருக்கு தனியாக, சின்னவருக்கு தனியாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரெண்டு பக்கமும் எல்லா வேலையும் நீட்டாக எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் உங்களுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ரஃப் ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபுட்பால் கிளாஸ்க்கு தனியாக போகிற ட்ரெஸ்ஸும் நான் எப்போவுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன், அதுவும் இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ குட்டீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கவர் போட்டு அழுக்கப்படாமல் வச்சுருப்பேன். ஸோ நம்மளுக்கு வெளியே போகிறப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிஸ்டம் வந்து இந்த பக்கம் மாற்றிருந்தாலும் இந்த பக்கம் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்குது இந்த இடமே. இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கிற ஷெல்ஃபை க்ளீன் பண்ணலான்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் லைன்ஸும் இந்த விழாவில் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இது முக்கியமாக தோற்றவர்கள், அதாவது நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற நினைக்கிறவங்க சொல்கிற விஷயங்களில் அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது, செகண்ட் வந்து அது என் தவறல்ல, மூணாவது பாயிண்ட் நாளை முதல் இதை நான் செய்ய தொடங்குவேன், நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் இல்லை, அஞ்சாவது பாயிண்ட் வந்து நான் புண்பட்டேன், ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், எட்டாவது பார்த்தீங்கன்னா சொல்வது எளிது செய்வது கடினம். ஏன்னா பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லிட்டுருக்கீங்கன்னு நினைப்பீங்க, இந்த 8 பாயிண்ட்டுமே நீங்கள் தோல்வி அடைய விருப்பம் இல்லை என்றால் மேலே குறிப்பிட்டுள்ள விஷயங்களை சொல்ல வேண்டாம். எவ்வளோ அழகான ஒரு லைன்ஸ் பாருங்களேன், சீரியஸாகவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இது வந்து பேசிக்காக நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும், நம்ம பண்ணலை, நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளால பண்ண முடியாது, அவங்க ரொம்ப லக்கியான பர்சன், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. லேசினஸ் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி தோத்துட்டா அடுத்த வாட்டியும் தோப்போன்ட்டு கண்டிப்பாக அது அவசியமே கிடையாதுங்க. நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி வேணால் மாறுபடும், நம்மளோட பாதையே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரி பண்ணிகிட்டே போகணும். உங்களுக்கு என்ன வேலையோ நீங்கள் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ கண்டிப்பாக கவலைப்படாமல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, அதுவே போதும். இந்த பக்கம்
வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பொருளெல்லாம் நான் அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே எல்லாத்தையும் எடுக்கி வச்சாச்சு. உங்களுக்கு இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊக்ஸ் மாதிரி இந்த பக்கம் ஜாயிண்ட்டில் நீங்கள் ட்ரில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்து துணியை கரெக்டாக வாங்கி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் அந்த ஸ்க்ரீன் துணி இருக்கு பாருங்கள், அதுதான் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அளவு கரெக்டாக நீங்கள் வாங்கி ரெண்டு பக்கமும் அந்த ஜாயிண்ட் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்படி நீங்கள் கீழேயும் நீங்கள் அந்த ஜாயிண்ட் கொடுத்தீங்கன்னா பறக்காத துணி, நீங்கள் நார்மலாக ஒரு பக்கம் மட்டும் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு துணி பறக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ரெண்டு பக்கமும் திக்காக அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் உட் ஒர்க்கு கபோர்டு எல்லாம் பண்ண முடியாது, நிறைய பேர் மிடில் கிளாஸ் இருப்போம். ஸோ அவங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் மறைச்சி வைக்கணும்னா இதுதாங்க பெஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் அந்த இடமே. நிறைய பேர் போன வ்ளாகில் பழைய பிலோவை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தாங்க நல்லது. ஸோ அதுக்கு தான் திரும்ப நான் சேஞ்சே பண்ணுறேன். ஸோ அதை நான் தூக்கி போட்டுருவேன். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பிலோஸ் எப்பவுமே வச்சுருப்பேன், கெஸ்ட்டு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்ட்டு. அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து நான் பேக் பண்ணி வச்சுருவேன், ஏன்னா இப்போ விண்டர் சீசன் இல்லை. ஸோ சம்மர் வர்றதுனால இப்போ தேவைப்படாதுன்ட்டு எல்லாத்தையும் நான் டைட்டாக கட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது ஒரு ஓரமாக மேலே போயிடும். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா குட்டீஸோட பழைய ட்ரெஸ்ஸுங்க, ரொம்ப மெமரபிளான பேக் இது. இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். இதில் ஆட் பண்ணனா ரொம்ப பெருசாகிடும். இதில் குட்டீஸோட சின்ன வயசு ட்ரெஸ் எல்லாம் அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம், அவங்க ஃபர்ஸ்ட் போட்ட ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு தனியாக உன்னோட வ்ளாகில் காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதை மட்டும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் மேலே எடுத்து அடுக்கி வச்சிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாத்தையும் அடுக்கிட்டேன் பாருங்கள். ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருப்பேன். உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருப்பேன். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன். வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் கேப் விட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், ஸ்க்ரீன் ஃபுல்லாக போட்ட உடனே அந்த திங்ஸ் பாருங்கள் இந்த பக்கம் ஒன்றுமே தெரியல, ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடித்த பிறகு சரியான பசி. ஸோ ஸ்நாக்ஸ் எதுனா பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பானிபூரிலாம் இப்போ நம்ம வெளியே போய் சாப்பிடவே முடியல இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். என்னோடய சேனலில் ஏற்கனவே இதுக்கான ரெசிபி போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ சும்மா சிம்பிளாக நான் அப்படியே சொல்லிடுறேன். பூரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடிமேடாக இந்த மாதிரி கடையிலே கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்டில், இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறேன். அது என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம இதை வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பானிக்கான ரெசிபி நான் சொல்லிடுறேன். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் கொத்தமல்லி புதினா ஒரு கப் போட்டிருக்கேன். அப்போ இதை வந்து பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறமா வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நல்லா அரைச்ச பிறகு தேவையானதை மட்டும் நம்ம ஜார்லேயே வச்சுட்டு பேலன்ஸாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். இந்த சட்னி உங்களுக்கு சாண்ட்விச் எல்லாத்துக்குமே உதவும். ஸோ உங்களுக்கு பானிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சாட் மசாலா போட்டிருக்கேங்க. அவ்வளோதான், பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இன்னொரு கப்பில் வந்து உருளைக்கிழங்காய் வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். அதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் மிளகாய்த்தூள் சாட் மசாலா அவ்வளோதாங்க. இதில் பேசிக்கான பொருட்கள் தான், நம்ம வீட்டில் எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் போட்டாலே போதும், இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். இதில் ஸ்வீட் சட்னி அதெல்லாம் தேவையே கிடையாது. சும்மா நம்மளுக்கு சாப்பிட்ணும்னு தோணும் போது இதை மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறமா சூப்பராக பானிபூரி சாப்பிட்டாச்சு. ஸோ இதோடு நான் வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறமா வந்து இன்றைக்கான ஆக்டிவிட்டி என்னன்னு உங்கள்கிட்ட அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து டே 22. இன்றைக்கி வந்து கிட்ஸ் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரீட் த புக் அப்சைட் டவுன். ஸோ குழந்தைங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ஆக்டிவிட்டி நம்ம எப்போவுமே டெய்லி கொண்டு வரணும். வெறும் டெக்ஸ்ட் புக்ஸோ இல்லை ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது குட்டி ஸ்டோரியாவது குழந்தைங்க டெய்லி படிக்க வைங்க. அதை இந்த வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பின்னாடி பக்கமாக திருப்பி வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இந்த பக்கம் பார்க்குற மாதிரி படிக்க வைங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு 10 மினிட்ஸ் அது குழந்தைங்கள படிக்க வைங்க. நான் என்ன சொல்லுன்னா ஒரு 10 மினிட்ஸ்ன்றது எப்படின்னா அவங்களால ஃபுல் ஸ்பீடில் படிக்க முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ், ஒரு 10 வேர்ட்ஸ், 5 வேர்ட்ஸ், அவங்க குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் மாறும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்கள படிக்க வைங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவிட்டிங்க. அவங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த பக்கம் படிக்கும் போது அவங்கள லெட்டர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்களான்னு கவனிங்க. அது ஃப்யூச்சரில் அவங்க நிறைய சப்ஜெக்ட் புக்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை படிக்கும் போது ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த புக்கில் நம்ம எத்தனை வேர்ட்ஸ் படிக்கணும்னு கவுண்ட் பண்ணுங்கள். அந்த எத்தனை வேர்ட்ஸ் முடிக்கணும் அப்படின்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு டேக்கான ஆக்டிவிட்டி கிடையாது. இது தொடர்ந்து ஒரு 20 டேஸ் 30 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்கல, நீங்கள் டெய்லி பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.